நிகழ்த்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பயத்தோட ஆமென். பெரியவங்க அங்கங்க வேடிக்கை பார்க்காதீங்க. ஆமென். ரொம்ப பயந்து ஆராதீங்க. இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். ஆண்டவரை துதிங்க. ஒரு பயத்தோட சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நிறைய பேர் கண்ணை திறந்து பாக்குறீங்களே, நிறைய பேர் இங்க என்ன நடக்குன்னு பாக்குறீங்களே. ஆண்டவர் இது உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். ஆண்டவரோடு நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம். ஆண்டவரே சொல்லுங்க, என் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் வாரத்துல இன்னைக்கு நான் திருவிருந்து எடுக்க போறேன். ஆண்டவர் உங்களை ஆராதிக்கிறேன்னா கரையோடு ஆராதிக்க கூடாது. என் பாவங்களை மன்னிங்கய்யா, என் குற்றங்களை மன்னிங்கய்யா, என் நான் செய்த அக்கிரமங்களை மன்னிங்க, நான் செய்த அருவறுப்புகளை மன்னிங்க, நான் கேவலமா நினைச்சதை மன்னிங்க, கேவலமா அசிங்கமா நினைச்சதை மன்னிங்க, அருவறுப்பா பார்த்ததை மன்னிங்க, அடுத்தவங்கிட்ட கோவப்பட்டதை மன்னிங்க, மனைவிட்ட பிள்ளைகள்கிட்ட கணவன்ட்ட ஆமை அம்மாட்ட அப்பாட்ட நண்பர்கள்ட்ட கோவப்பட்டதை மன்னிங்க, எரிச்சல் பட்டதை மன்னிங்க, அடுத்தவங்களை மன்னியாம இருந்ததை மன்னிங்க ஐயா, அடுத்தவங்ககிட்ட பேசாம இருந்ததை மன்னிங்க, கோவப்பட்டதை மன்னிங்க, ஜாதி பெருமையை மன்னிங்க. இந்த மாசம் போன மாசத்திலிருந்து இது வரைக்கும் ஜாதியை நினைச்சதை மன்னிங்க, அடுத்தவங்களை அற்பமா நினைச்சதை மன்னிங்க. எனக்கு கொடுக்க திராணி இருந்தாலும் நான் கொடுக்க மறுத்ததை மன்னிங்க. என்ன நீங்க ஆசீர்வதித்ததை நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்காம வைத்துட்டேனே மன்னிங்க. ஒருத்தருக்கு கூட இயேசு பத்தி சொல்லாம வரலையே. நான் ரசம் கடிக்க போயிட்டேனே, நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டேனே, நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டேனே. என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க ஐயா, என்ன மன்னிங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. வாயை திறந்து எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென். அருவருப்பான காரியங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்க மேல எனக்கு பாசம் குறைஞ்சு போயிச்சு. உங்க வேதத்தின் மேல எனக்கு ஒரு ஆர்வம் இல்லை. சபை கூடி வருகிறது மேல எனக்கு ஒரு பாசம் இல்லை. என் பாவத்து நிமித்தம் தடைபடக்கூடாது. இந்த ஆராதனையில் என் பாவத்து நிமித்தம் தேவ பிரசன்னத்தை நாங்கள் அனுபவியாமல் போய்விடக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க உங்கள்கிட்ட பாவம் இல்லை என்று சொல்வீர்களானால் உங்களை நீங்கள் வஞ்சிக்கிறவர்களாய் இருப்பீர்கள், ஏமாற்றுகிறவர்களா, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், என் மேல கிருபையா மனை இறங்குங்க, மனை இறங்குங்க, மனை இறங்குங்க, மன இறங்குங்க, மன இறங்குங்க. கடினமான மனசு மாறட்டும். நான் மாறணும்னு சொல்லுங்க. நான் மாறணும், நான் மாறணும், என் பிறவி குணம் மாறணும், என் பிறவி குணங்கள் மாறணும், இயேசுவை போல நான் மாறணும். என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரத்தம் எங்களை அப்படியே கழுவுகிறதற்காக எங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் துரோகங்கள் மீறுதல்கள் அருவறுப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்கள் அறியாமைகள் மூடத்தனங்கள் மதியீனமான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய குடும்பத்தை எங்கள் ஊழியத்தை எங்கள் சபையை எங்கள் பிசினஸை நாங்கள் சரியாக கவனிக்காத பாவங்கள் நாங்கள் வீணாய் செலவு பண்ணின பாவங்கள் உங்கள்கிட்ட கேட்காம அடுத்தவங்களுக்கு கொடுத்தது உங்கள்கிட்ட கேட்காம அடுத்த வீட்டில் எங்கள் வீட்டில் பொருட்கள் வாங்கினது உங்கள்கிட்ட கேட்காம தேவையில்லாத இடங்களுக்கு போனதை மன்னிங்க உங்கள்கிட்ட கேட்காம செய்ததை மன்னிங்க தேவையில்லாமல் பேசின பாவங்களை மன்னிங்க
உங்க வழி நடத்துதல் இல்லாத இருக்கிற நட்புகளை உடைத்து போடுங்க. உங்க நீங்க விரும்பாத ஐக்கியங்களை கர்த்தர் நிர்மலமாக்குங்க. கர்த்தர் அப்படியே ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நேராக உங்களை நடத்துகிறார். சிலருடைய இருதயம் அப்படியே கர்த்தர் பக்கம் திருப்பப்படுகிறது. உங்களுக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமா வாழணும் என்கிற ஏக்கம் வருது. உங்களுக்கு அப்படியே ஒரு எண்ணம் வருது. ஆமென், ஆமென், ஆமென். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படியே மன்னிக்கிறார். அன்னை எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நம்மை கழுவுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல வாயை திறந்து ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஆமென். புதுசா வந்தவங்க ஏசப்பான்னு கூப்பிடுங்க. வியாதியில் இருக்கிறவங்க சத்தமா பின்னாடி இருக்கிற ஆமென் எல்லாரும் ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஓ, நீங்க சபைக்கு வருகிறதுனால உங்களுக்கு சுகம் இல்லை. இங்க வருகிற இயேசுவை நீங்கள் சத்தமாய் கூப்பிட வேண்டும். ஓ, இந்த கட்டிடத்துக்குள்ளே வருகிறதுனால அல்ல, ஓ இங்கே உலாவுகிற இயேசுவை கூப்பிட்டால் தான் உங்களுக்கு அற்புதம். வாய்களை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கையை தட்டி சொல்லுங்க. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை யாரு சொல்லுங்க, ஐயா தட்டி சொல்லுங்க. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆயத்தரந்து சொல்லுங்க. சிங்கக்கெபியோ ஹல்லேலூயா சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகளை சுற்றி வந்தாலும் துரசேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகளை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினாலுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினாலுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சென்று சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை இயேசுவை காப்பவர், இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர். இயேசுவை சொல்லுங்க. ஆமென். என்னை காண்பவர் சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ வாலாதாரா சந்தா ராதா லாலா ரிக்கா ஹோரா ஹாரா ஹோரா சிங்கக்கெபியோ ரிக்கா ஹோரா பாலா ஹோரா பாலா ஹோரா லாலா ராமா காத்திடுவார்.
இயேசுவே என்னை காப்பவா, இயேசுவே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, தேவன் உங்களை நிரப்புகிறார். இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே நல்ல வேகமாசுவேசுவேசுவேசுவேசுவேசுவேசுவேசுவே என்னை காப்பவா, இயேசுவே என்னை காப்பவா, இயேசுவே இயேசுவே நாமத்தினாலே லா 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 வா, இயேசுவே என்னை காப்பவா, இயேசுவே என்னை காப்பவா, இயேசுவே வியாதிகள் வாடுகிறது, அழிக்கப்படுகிறது, பொல்லாத ஆவி பொல்லாத ஆவி தன சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது, அசுத்த ஆவிகள் தன சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. வல்லமையான என்னை காப்பவர், இயேசுவே என்னை காப்பவர், என்னை காப்பவர், இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே இயேசு சொல்லுங்க, உங்க வாயில இயேசப்பாவுடைய வார்த்தை வரட்டும், இயேசப்பா உச்சரிங்க, அவர் உங்களை அவரை அல்லாமல் உங்களை யாரும் பாதுகாக்க முடியாது, அவரை அல்லாமல் உங்களை யாரும் பார்க்க முடியாது, அவரை அல்லாமல் உங்களை யாரும் உயர்த்த முடியாது, அவரே உங்களை காக்கிறவர், அவரே உங்களை காண்கிறவர், அவரே உங்களை உயர்த்துகிறவர், வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இயேசு 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 என்கிற நாமமே அல்லாமல் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை, கட்டளையிடப்படவில்லை, இயேசு 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 ஜீசஸ் 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 தி நேம் ஆஃப் 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 ஜீசஸ் சொல்ல சொல்ல அற்புதம், சொல்ல சொல்ல பிசாசு நடுங்குகிறான். இயேசுவே இயேசுவே சொல்ல சொல்ல கரங்களை தட்டி 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 நல்ல 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 ஆவியில நிரம்பி ஓ ராபா காத்து ராமா நாமானா இயேசுவை சொல்ல சொல்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஓ ரா காத்து ரே கா லா ஓ ரா ஓ பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகோ, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகோ. ஒரு தெளிவை தேவன் கட்டளையிடுகிறார், ஒரு மன தெளிவு சிலருக்குள்ளே உண்டாகிறது. இயேசுவே நீங்க நல்லவர், எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக மரித்து எனக்காக மூன்றாவது நாள் உயிர் தெழுந்து உண்மை இல்லாமல் எனக்கு ரட்சிப்பில்லை. இயேசுவே இயேசுன்னு சொல்ல சொல்ல சத்துரு நடுங்குகிறார், சில சரீரத்தை விட்டு பொல்லாத ஆவி இப்பொழுது அலக்களிக்கிறது, அசுத்த ஆவி வெளியேறுகிறது, அசுத்த ஆவிகள் பொல்லாத ஆவியே பொல்லாத அசுத்த ஆவியே அந்த சரீரத்தை விட்டு வெளியே வா. ரே 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 கம்
இயேசுவ உயர்த்த 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 வல்லமையில் ஓ சிறந்தவர். ஓ மரத்திலே அவை தூக்கப்பட்ட மரத்திலே அவை கொல்லப்பட்ட மரத்திலே மறித்த யாரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு நமக்காய் சாபமானார், இயேசு நமக்காக பாவமானார், நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். ஒருவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை ஓ அடையும்படிக்கு ஓ குமாரனை தந்தருளி பிதாவாகிய தேவன் இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவை உயர்த்துங்கள், குமாரனை உயர்த்துங்கள், பேதுருவாளனை உயர்த்துங்கள். ஓ ஹல்லேலூயா! உங்க சத்தத்தை குறைய பண்ணாதீங்க, முழு உள்ளத்தோடு ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை, பிதாவுக்கே மகிமை, பிதாவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, பரிசுத்த ஆவியான அப்பாவுக்கே மகிமை. Hallelujah, hallelujah. Oh, hallelujah, 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 hallelujah. சிலருக்குள்ள மன தெளிவுகளை அவர் கட்டளையிடுகிறார். மன தெளிவு உண்டாகிறது. சில குழப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்னா அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் தான் மேய்ப்பாரு, கலகமான தண்ணீரில் அல்ல, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, சமாதானத்திற்கே தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். மரண முடிவு பரியந்தம் இயேசு என்னை நடத்துவார். ஓ ஹல்லேலூயா! சிலருக்கு மன தெளிவை தேவன் கட்டளையிடுகிறார், ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறார். பரிசுத்த ஆவியான ஆண்டவரே, எங்களை முழுவதும் ஆளுகை பண்ணுவீராக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா! அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஆமென், கர்த்தர் அப்படியே மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை நல்ல உயர்த்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, உங்க வார்த்தைக்கு நடுங்குகிறோம், உங்க வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் 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 ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய மகிமை. ஓ கண்ணு மூடி, ஓ நன்மை பெறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் கேட்போம். நன்மை பெறதுக்கு முன்னாடி எந்த ஜபத்துக்குனாலும் வந்துடுவோம், எவ்வளோ நேரம்னாலும் கண்ணு மூடுவோம், எவ்வளோ நேரம்னாலும் ஆராதிப்போம். ஆனால் நன்மை பெற்ற பிறகு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை போல நம்ம மறந்துடுறோம். அம்மா, ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவனுக்கு நன்மை வந்தாலும் வராட்டாலும் அவன் கர்த்தரை ஒரு நாளும் விட மாட்டான். அவன் கர்த்தருக்காக உயிரே கொடுக்க துணிவான், அவன் கர்த்தருக்காக சாதிக்க துணிப்பான். அவன் தேவனுடைய நன்மையை நம்பி அவரை சார்ந்திருக்க மாட்டான், கர்த்தரை சார்ந்திருப்பதினாலே நன்மையை பெற்றுக் கொள்ளுவான். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா! ஆண்டவர் கானாவூர் கல்யாண வீட்டிற்கு ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் அழைத்திருந்தார்கள். அங்கு போனார்கள். அங்கு திராட்சை ரசம் குறைவுபட தொடங்கியது. ஆண்டவர் ஆண்டவரை சீஷர்களை பத்திரிக்கை கொடுத்து அல்லது வாய்மொழியாக சொல்லியோ அழைத்திருக்கிறார்கள். அழைக்கப்பட்டது உண்மை. அழைத்த வீட்டிற்கு
வருகிறார். அங்க திராட்சரசம் குறைவுபடுகிறது. ஆண்டவருடைய மனசு கேட்கல, ஐயோ நம்மை ஒருவன் அழைத்திருக்கிறான், அவன் வீட்டில் குறைவு வந்து விட்டதே என்று ஆண்டவர் மனதார அற்புதத்தை செய்து எல்லாரையும் கிரகிக்க வைக்கிறார். அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் வீட்டுக்கு சென்று அற்புதம் செய்வாரானால் அவரால் அழைக்கப்பட்ட உனக்கு ஏன் செய்ய மாட்டார்? அவரால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஏன் அற்புதம் செய்ய மாட்டார்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்ட ஜனமே, உனக்கொப்பானவனியா? ஓ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கொப்பானவன் யா? கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி எது? கர்த்தரை ஆராதிக்கும் போதெல்லாம் நம் பக்கத்தில் வந்து மகனே மகளே என்று கூப்பிடுகிறாரே. இவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவனை தவிர வேறு தேவன் உண்டோ? இல்லை, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் மாறாதவர், அவர் அதிசயமானவர், அவர் உயர்த்துகிறவர், அவர் நல்லவர், அவர் பொதுமானவர். அல்லேலூயா. ஓ வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தரை துதிங்க. ஏசப்பா நீங்க நல்லவர்னு சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும்னு சொல்லுங்க, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவே உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், என்னை பிரிந்து கொள்கிற தெய்வம் நீங்க தான், என்னை விட்டு கொடுக்காதவர் நீங்க தான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா? நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா? நிம்மதி தீரந்ததையா? அது நீரந்தரமானதையா? ஐயா கத்தி சொல்லுங்களே. அவர் அப்பான கூப்பிடுகிறார்.
வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. எப்போதும் ஆனந்தமே இனப்பாவும் திருப்பாதமே. உயர்த்தி சொல்லுங்க. நம்பிடுவே உம்மையே எப்பொழுதும் நம்பிடுவே. சொல்லுங்க. நம்பிடுவே உம்மையே எப்பொழுதும் நம்பிடுவே. உயர்ந்தாலும் உம்மை நம்பிடுவே, நான் தாழ்ந்தாலும் உம்மை நம்பிடுவே. உயர்ந்தாலும் உம்மை நம்பிடுவே, நான் தாழ்ந்தாலும் உம்மை நம்பிடுவே. கொன்று போட்டாலும் உம்மை என்றும் நம்பிடுவே. அற்புதம் தாமதித்தாலும் உம்மை தொடர்ந்து பின்பற்றுவே. கொன்று போட்டாலும் உம்மை தினமும் நம்பிடுவே. அற்புதம் தாமதித்தாலும் உம்மை தொடர்ந்து பின்பற்றுவே. உம் வார்த்தை பொய் சொல்லாதே, எனக்கு அற்புதம் செய்விடுவே. உம் வார்த்தை பொய் சொல்லாதே, எனக்கு அற்புதம் செய்விடுவே. நம்பிடுவேன் சத்தமா, நம்பிடுவேன் உம்மையே எப்பொழுதும் நம்பிடுவேன். எல்லாரும் சொல்லுங்களேன். நம்பிடுவே உம்மையே எப்பொழுதும். அதை பார்த்து சொல்லுங்க. உயர்ந்தாலும் உயர்ந்தாலும் உம்மை நம்பிடுவே. நான் தாழ்ந்தாலும் உம்மை நம்பிடுவே. உயர்ந்தாலும் உம்மை நம்பிடுவே. நான் தாழ்ந்தாலும் உம்மை நம்பிடுவே. உயர்ந்தாலும் உம்மை நம்பிடுவே. நான் தாழ்ந்தாலும் உம்மை நம்பிடுவே. சத்தமா உயர்ந்தாலும் நான் தாழ்ந்தாலும் உம்மை நம்பிடுவே. வார்த்தை பொய் சொல்லாதே, எனக்கு அற்புதம் செய்விடுவே. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் பிதாவாகிய தேவனை நம்புகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முள்முடி சூடப்பட்டதை நம்புகிறேன், எனக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டதை நம்புகிறேன், எனக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினதை நம்புகிறேன், எனக்காக மரித்ததை நம்புகிறேன், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டதை நம்புகிறேன், எனக்காக மூன்றாவது நாள் உயிரோடு வந்ததை நம்புகிறேன், எனக்காக பரத்திற்கு சென்றிருப்பதை நம்புகிறேன், எனக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பதை நம்புகிறேன், என்னை அழைத்து செல்ல மீண்டும் வரப்போகிறதை நான் நம்புகிறேன். எனக்கு வேறு யாரும் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒரு விருப்பம் இல்லை. உங்க கரத்தில்
எங்களை முழுவதுமாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்ளும், கர்த்தரே மகிமைப்படும், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியே நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட்.